Okay. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இப்போ இந்த கூட்டு அழைப்பிதழ் வருது. இப்போ இது இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் தொட்டுட்டேன். ஷேர், கீப் நோட்ஸ், சேவ், கோ டு, அதான் வியூன்னு கீழே இருக்கும், அதை தொட்டிங்கனாலே நேராக இங்கே வந்துடுவீங்க. இந்த கூட்டு அழைப்பிதழ் காமிக்கிது. இது மறுபடியும் ஒரு தடவை தொடுறீங்க. இப்போ வெறும் அழைப்பிதழை மட்டும் காமி, இந்த ப்ரஷ் வந்துருச்சு பாருங்கள் மேலே பக்கத்தில் மூணு புள்ளி, கிராப் இமேஜ் டெக்ஸ்ட், இதை பாருங்கள், உடனே இமேஜ் டெக்ஸ்ட் கிராப்னு கீழே வந்துடுச்சு. இதை பாருங்கள், தமிழும் வந்துடும். வெரி சிம்பிள். நான் ஃபோட்டோ எடுத்தெல்லாம் ட்ரை பண்ணேன், பட் ஸ்க்ரீன்ஷாட் தான் ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் நம்ம மொபைலில் இருக்கிற டைமிங்கு அதெல்லாம் கூட வந்துடுது பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் தேவையில்லாததை வந்து நீங்கள் மொபைலில் ஏதோ இப்போ இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் லேப்டாப்புக்கு இதை மாற்றி கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ இந்த அனைவரும் கற்போம். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம்னு இருக்குது. ஸோ நீங்கள் வேறு மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் வந்து இதில் சென்னை அப்படின்னு மாற்றிக்கலாம். சென்னை, ஆ ஓகேவா, சென்னை மாவட்டம், நம் பள்ளி, நம் பெருமை. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், செலக்ட் ஆல் கொடுங்க. கொடுத்துட்டிங்களா, இப்போ மேலே பாருங்கள் காப்பி வந்துடுச்சு. காப்பி பண்ணிட்டீங்களா, நேராக கூகுள் டாக்ஸ்க்கு போங்க. போயிட்டிங்களா, புதுசாக ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே வந்து இது வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரியே தான் எல்லாமே. அப்போது இதெல்லாமே அந்த நம்மளோட அந்த விளம்பரம் இருந்துச்சு இல்லையா, அதில் இதில் எப்படி எப்படி இருந்ததோ, இந்த அனைவரும் கற்போம், இந்த பக்கம் அனைவரும் உயர்வோம், இங்கே தமிழ்நாடு சிம்பல் வந்திருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து இமேஜ் தான் அங்கே உங்களுக்கு வந்து காலியாக காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த பாருங்கள், தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அந்த மாடலில் இருக்க மாதிரியே நீங்கள் எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். இதை வந்து நடுவில் கொண்டு வந்து வச்சிடலாம். இது இந்த இடத்துல வச்சிட்டிங்க. ஸோ இதை வந்து கீழே இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து எல்லாமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ண பிறகு ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா, சென்ட் ஏ காப்பி பிடிஎஃப் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இது பிடிஎஃபாக மாறிடும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில், மெயிலில், எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஈஸி இது. ஸோ நான் வந்து இதில் அப்படியே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அதை பாருங்கள் டாக்குமெண்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ கூட நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, பாய்.